ஹாய், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் லெசன் த்ரூ இயர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. போன கிளாஸில் எது வரைக்குமா பார்த்துருந்தோம்? சங்க காலம், குரோனாலஜி, திணை, அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது அதோட கண்டினியூட்டி, சரியா, ஐந்திணை அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன்ல, அதோட கண்டினியூட்டியையும் நெக்ஸ்ட்டு சங்க காலத்துடைய அரசியல், அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் தமிழகம் அப்படின்றத பற்றியும் இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வாங்க கிளாஸ்க்கு போகலாம். போன கிளாஸ் நல்லா ஈஸியாக புரிஞ்சாமா? ஓகே, குட். அதாவது ஐந்திணை அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஃபைவ் திணைஸ் ஆர் லேண்ட்ஸ்கேப்ஸ், அதான். ஓகேவா? இப்போ பார்ப்போம். தமிழகம் வாஸ் டிவைடட் இன் டு ஃபைவ் லேண்ட்ஸ்கேப்ஸ். ஈச் ரீஜியன் ஹேட் டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், எ ப்ரெசிடிங் டெய்டி, ஆக்குபேஷன், பீப்புள் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் அக்கார்டிங் டு இட்ஸ் ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். திஸ் கிளாசிஃபிகேஷன் ஹேஸ் பீன் இன்டர்பிரிட்டட் பை ஸ்காலர்ஸ் டு ரெஃப்ளெக்ட் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் இன் தீஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகம் வந்து ஐந்து நில பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு, சரியா? ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட கடவுள், தொழில், மக்கள், அவங்களுடைய கலாச்சார வாழ்க்கை முறை அப்படின்றது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன் அல்லது கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, உண்மையான வாழ்க்கை சூழலை வந்து பிரதிபலிப்பதாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்காலர்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைவ் லேண்ட்ஸ்கேப்ஸில் ஒவ்வொரு ரீஜியன்லையும் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸுடைய வாழ்க்கை சூழலை வந்து நமக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த ஃபைவ் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆர் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அண்டு பாலை. மொத்தம் ஐந்து நிலங்கள் சொன்னேன். ஃபஸ்ட் என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நான் திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது டூ மார்க்ஸில் கேட்பாங்க, ஸோ அதனால் பார்த்துக்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்றது வந்து ரெஃபர்ஸ் டு த ஹில்லி அண்ட் மவுண்டைனஸ் ரீஜியன். மலையும் மலை சார்ந்த இடங்களையும் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், குறிஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போது தமிழகம் வந்து ஃபைவ் லேண்ட்ஸ்கேப்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட கேரக்டரிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஃபைவ் லேண்ட்ஸ் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ குறிஞ்சி என்ன சொன்னேன், மலையும் மலை சார்ந்த இடங்களும் தான் நம்ம குறிஞ்சி லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு முல்லை. முல்லை இஸ் ஃபாரஸ்டட் அண்ட் பாஸ்ட்ரல் ரீஜன், காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் ஒன், மருதம் இஸ் த ஃபெர்டைல் ரிவரைன் வேலி, அதாவது என்ன, வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் மருதம். நெய்தல் அப்படின்னா என்னது, கோஸ்டல் ரீஜன், கடற்கரை பகுதி. பாலை இஸ் சாண்டி டெசர்ட் ரீஜன், பாலை அப்படின்ற லேண்ட் வந்து வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, குறிஞ்சி அப்படின்றது ஹில்லி அண்ட் மவுண்டைன்ஸ் ரீஜன், முல்லை இஸ் ஃபாரஸ்டட் அண்ட் பாஸ்ட்ரல் ரீஜன், மருதம் இஸ் த ஃபெர்டைல் ரிவரைன் வேலி, நெய்தல் இஸ் கோஸ்டல் ரீஜன் அண்ட் லாஸ்ட் ஒன், பாலை இஸ் சாண்டி டெசர்ட் ரீஜியன். நெக்ஸ்ட்டு சங்கம் ஏஜ் பாலிட்டி, பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் தமிழகம். சங்ககால அரசியலும் தமிழகத்தில் அரசியல் அதிகாரங்களும் எப்போது, சங்கம் ஏஜில், சரியா? தி சங்கம் ஏஜ் ஹேஸ் இட்ஸ் ரூட்ஸ் இன் தி அயன் ஏஜ். இன் த அயன் ஏஜ் பீப்புள் வேர் ஆர்கனைஸ்ட் இன் டு சீஃப்டம்ஸ். From such communities of Iron Age emerged the Vendors of the early historic period and the Valiers of the Sangam Age were chieftains. The Mauryan Emperor Ashoka conquered Kalinga, Odisha and parts of Andhra and Karnataka regions. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்க காலத்திற்கான ரூட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா, இரும்பு காலத்தில், அதாவது அயன் ஏஜ் பீரியட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டான். இந்த அயன் ஏஜ் பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க, அப்போது ஆரம்பத்தில் ஒரு குழுக்களாக சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. தலைவர்கள் வந்து அந்த நிலப்பகுதிகளை தம்முடைய ஆளுகைக்கு கீழே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி உருவானது தான் தலைவர்களில் இருந்தே வரலாற்றின் தொடக்க காலத்தில், இந்த மாதிரி உருவான தலைவர்களில் இருந்தே வரலாற்றுடைய தொடக்க கால ஸ்டார்டிங் பீரியட் இருக்குல்ல, அப்போது வேந்தர்கள் அப்படிங்கிறவங்க தோன்றினாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து வேளிர்கள். வேளிர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, சங்க காலத்தில் இருந்த குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம். வேளிர்ஸ்னா யார், குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மௌரியா எம்பையர் சொன்னாலே, அசோகா
அவர் என்ன பண்ணியிருக்காரு, கலிங்காவை வந்து வெற்றி கொண்டிருக்கார். கலிங்காங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒடிசாவை தான் அப்போ கலிங்கான்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஆந்திராவில் உள்ள சில பார்ட்ஸையும் கர்நாடகா ரீஜனையும் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, வெற்றி கொண்டிருக்கார். அதாவது கேப்சர் பண்ணி தன்னுடைய ஆளுகைக்கின் கீழே வச்சுருந்தார். யார், மௌரிய அரசராக இருக்கக்கூடிய அசோகர். அப்போது சங்கம் ஏஜ் அப்படின்றது வந்து அந்த ரூட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா அயன் ஏஜ் பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு. அந்த அயன்ஏஜ் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி வாழ்ந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்த தலைவர்களுடைய வந்து கீழே ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வரலாற்றுடைய தொடக்க காலத்திலிருந்த வேந்தர்கள் அப்படிங்கிறவங்க தோண்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேலீர்ஸ் அப்படின்றவங்க வந்து குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்க, அவங்களும் வாழ்ந்திருக்காங்க. இதுதான் வந்து சங்க காலத்துடைய பொலிட்டிக்கல் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழகத்தில், ஓகேவா. நெக்ஸ்ட்டு தி மூவேந்தர், மூன்று வேந்தர்கள் அப்படின்னு சொல்கிறது. அமாங் தி பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் தி சங்கம் ஏஜ் தி சேராஸ் தி சோலாஸ் அண்ட் தி பாண்டியாஸ் ஆக்குபைட் ப்ரீஎமினன்ட் பொசிஷன்ஸ். தேவர் நோனஸ் மூவேந்தர் தி த்ரீ கிங்ஸ். தி மூவேந்தர் கண்ட்ரோல் த மேஜர் டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் ஆஃப் தி சங்கம் பீரியட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சங்க காலத்தில் அரசியலில் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தவங்க யார் அப்படின்னா சேராஸ் சோலாஸ் அண்ட் த பாண்டியாஸ். உங்களுக்கு தெரியும் மூவேந்தர்கள் சரியா, அவங்க இந்த பொலிட்டிக்கல் பவர்ஸில் ஒரு முதல் இடத்தை ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவாங்க, மூவேந்தர் அல்லது த்ரீ கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சங்க காலத்தில் இருந்த பெரிய டவுன்ஸையும் துறைமுகங்களையும் தங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, ஓகேவா. அப்போ மூவேந்தர்கள்லாம் யார் யார், சேராஸ் சோலாஸ் அண்ட் த பாண்டியாஸ். இவங்க வந்து எதில் ஃபஸ்ட் பிளேஸ் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க, பொலிட்டிக்கல் பவர்ஸில். இவங்களை எப்படின்னு சொல்லுவாங்க, த்ரீ கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மூவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எதை வந்து சங்க காலத்தில் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, அரசியலை தவிர முக்கிய நகரங்கள் துறைமுகங்களையும் தங்களுடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. இந்த மூவேந்தர்களில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யார் அப்படின்னா சேராஸ், தி சேராஸ். தி சேராஸ் ரெஃபர் டு அஸ் கேரளா புத்ராஸ் இன் த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்ட்ரோல் தி ரீஜன் ஆஃப் ப்ரெசன்டே கேரளா அண்ட் ஆல்சோ தி வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த சேராஸை அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கேரள புத்ராஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான், கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எந்த ரீஜனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவையும் நம்ம தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதிகள் வெஸ்டர்ன் பார்ட்ஸையும் இவங்க வந்து கையில் வச்சுருந்தாங்க. யார், தி சேராஸ். வஞ்சி வாஸ் த கேபிட்டல் ஆஃப் தி சேராஸ் வை முசிறி அண்ட் தொண்டி வேர் தர் போர்ட் டவுன்ஸ். இவங்களுடைய முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முசிறியையும் தொண்டியையும் சொல்கிறாங்க, சரியா. இவங்களுடைய கேபிட்டல் என்னவாக இருந்திருக்குன்னா வஞ்சி, சரியா. வஞ்சி இஸ் ஐடென்டிஃபைட் வித் கரூர் இன் தமிழ்நாடு ஒயில் சம் அதர்ஸ் ஐடென்டிஃபை இட் வித் திருவாஞ்சிக்கலம் இன் கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா திருவாஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லலாம், திருவஞ்சிபுரம் சொல்லலாம், திருவஞ்சிக்கலம் சொல்லலாம். அதாவது கரூர் அப்படின்ற பகுதி வஞ்சி அப்படின்ற பகுதி, வஞ்சி அப்படின்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூர் அப்படின்னு ஒரு சிலரும், இல்லை அந்த வஞ்சி அப்படின்ற பகுதி வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சிபுரம் அப்படின்னும் சொல்கிறாங்க, சரியா. பதிற்று பத்து ஸ்பீக்ஸ் அபவுட் தி சேரா கிங்ஸ் அண்ட் தேர் டெரிட்டரி. அதுக்கப்புறம் இந்த பதிற்று பத்துன்னு ஒரு பாடல் இருக்குது தெரியுமா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நிறைய வந்து சங்ககால இலக்கியங்களுடைய சான்றுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம், எது தமிழ் சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதில் பதிற்று பத்து அப்படிங்கிறது வந்து இந்த சேர அரசர்களையும் அவர்களுடைய பிரதேசங்களை பற்றியும் நமக்கு விளக்கி சொல்லுது அப்படின்னு சொல்லப்பட்டு, ஓகேவா. அப்போது அசோகனுடைய இன்ஸ்கிரிப்ஷனில் சேரர்களை வந்து கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கேரளாவையும் தமிழ்நாட்டுடைய வெஸ்டர்ன் பார்ட்ஸையும் ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கேபிட்டல் வஞ்சி, இவங்களுடைய மிக முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முசிறியும் தொண்டியும். இந்த வஞ்சி அப்படின்ற பகுதி கரூர் பகுதி தான் அப்படின்னு ஒரு சிலரும், இல்லை அந்த பகுதி கேரளாவில் இருந்த திருவஞ்சிக்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிற்று பத்து அப்படின்ற பாடல்களில் இந்த சேர அரசர்களை பற்றியும் அவர்களுடைய டெரிட்டரி பற்றியும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தி சேராஸ் வார் கார்லன்ஸ் மேட் ஃப்ரம் தி ஃப்ளார்ஸ் ஆஃப் தி பாம் ட்ரீ. இவங்க வந்து பனம்பூ மாலை அணிந்திருப்பாங்களாம் இந்த சேர அரசர்கள். த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் புகலூர் நியர் கரூர் மென்ஷன் த சேரா கிங்ஸ் ஆஃப் த்ரீ ஜென்ரேஷன்ஸ். கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகலூர் அப்படின்ற கல்வெட்டுக்களில் இந்த சேர அரசர்களுடைய மூன்று தலைமுறைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு.
காயின்ஸ் ஆஃப் சேரா கிங்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் கரூர். இந்த சேர அரசர்களுடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் கரூர் பகுதியில் கண்டெடுத்திருக்காங்க. தி சிலப்பதிகாரம் ஸ்பீக்ஸ் அபவுட் சேரன் செங்குட்டுவன் ஹூ பில்ட் எ டெம்பிள் ஃபார் கண்ணகி, த புரோட்டகனிஸ்ட் ஆஃப் த எபிக். அதாவது நம்ம சிலப்பதிகாரத்துடைய பாட்டுடைய தலைவி யார்? கண்ணகி இருக்காங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணகி? அவங்களுக்கு சிலை செய்வதற்காக சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணார் அப்படின்னா, இமயமலையிலேருந்து போய் கல் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. த பவ் அண்ட் ஆரோ வாஸ் த சிம்பிள் ஆஃப் த சேரா. சேரார்களுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா பவ் அண்ட் ஆரோ. லெஜண்ட் ஹேஸ் இட் தட் இளங்கோ ஹூ கம்போஸ்ட் த சிலப்பதிகாரம் வாஸ் த பிரதர் ஆஃப் சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரம் அப்படின்ற நூலை கம்போஸ் பண்ண இளங்கோ அடிகள் சேரன் செங்குட்டுவனுடைய பிரதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ சேரர்கள் வந்து பணம்பூ மாலை சூடுபவர்கள். இவர்களை பற்றிய கல்வெட்டுக்கள் கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகழூரில் கண்டெடுத்திருக்காங்க. அதில் சேர அரசர்களுடைய மூன்று தலைமுறைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சேர மன்னர்களுடைய ஆட்சியில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் கரூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் அப்படின்றதில் வந்து சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் கட்டுவதற்காக இமயமலையிலிருந்து கல் எடுத்து வந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இவர்களுடைய சிம்பிள் வந்து பவன் ஆரோ. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தை கம்போஸ் பண்ண இளங்கோ அடிகள் சேரன் செங்குட்டுனுடைய பிரதர் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஓகேவா? இந்த கிளாஸ் உங்களுக்கு கிளியராக புரியுதாமா? நமக்கு இதோட இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் உங்களுக்கு புரிகிற வகையில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆடியோவை நல்லா கேளுங்க, உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, குட், தேங்க்யூ.